சன்மார்க்கம் என்ன என்பதை பற்றி ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். முருகா, நீ தான் பேசணும், நான் பேச முடியாது. ஓமகத்தி சைன்மோ, 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 ஓமகத்தி சைன்மோ. அன்புள்ள டென்மார்க் சங்க உறுப்பினர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு பேசியிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன் சன்மார்க்கம்னா என்னான்னு பேசியிருக்கேன். சன்மார்க்கம்னு என்ன ஏன்னு கேட்டேன், அது ஒன்றும் இல்லையா, சத் மார்க்கம். அதான் சத் மார்க்கம், சன்மார்க்கம். அதுக்கு என்ன விளக்கம்னா, அதுக்கு விளக்கம் இருக்கட்டும். அப்போ சன்மார்க்கம் என்பது உயிர் கொலை செய்யாதே, புலால் உண்ணாதே. அதான் உயிர் கொலை செய்யாது, புலால் சாப்பிடாது, புலால் உண்ணாதே. அப்புறம் காலை எந்திரிச்சி அகத்தீசா, நந்தீஸ்வரா, திருமலை தேவா, ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, அருணிகநாதா, இந்த பாவி ஒரு பாரு பாருப்பா, இதுதான் அடுத்து காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஞானிகளை வணங்கணும். ஏன்னா என்ன நோக்குன்னு கேட்பார், நான் உன் ஆசி பெறணும், அதுக்கு உரிய அறிவி தரணும். அதான் காலையில் வந்துச்சு ஒரு பத்து நிமிஷம் ஓ மகத்தி சேவன் சொன்னால் போதும். அடுத்தது மாதம் ஒரு கடை தடை செய்யணும் ஒரு ஆளுக்கு. இல்லை ஒரு ஆளுக்கு செய்யலாம், செஞ்சு பாரு உனக்கு விடுவானா, அது உன் செஞ்சப்பா விடுமானே, விடாத உடனே துரோபித்தனம் அவனை மடக்கும். துரோபித்தனத்தை விடுறதுக்கே என்ன செய்யணும், அப்போது காலையில் எழுந்திரிச்சு நாம சொல்லணும், மாதவத்துக்கு அனதால் செய்யணும். இது ஆன்மீகம். ஏன் இப்போ லெகுவா இருக்கு ஆன்மீகம்னா, இதே ஆன்மீகம். எதே பெரிய இது மொட்டடிக்குமா, தேவையில்லை. ஆன்மீகம் என்பதே உயிர் கூட செய்யாதே, புலர் ஊனாதே. காலையில் ஓம் ஓம் அகத்தி சாயணுமா, ஓம் திருமல தேவாயணும், ஓம் அகத்தி முருகான்னு சொல்கிறான். இது ஆன்மீகம். இப்போ சங்கத்து வந்திருக்கேங்க, வெளியில் வெளிநாட்டான் பிறகு உள்நாட்டம் வந்திருக்கேன், அவர்களை நீடி வாழ்ந்து வாழ்த்துக்கிறேன். இந்த சங்கத்தை யார் பொருளுதி செய்தாலும் சரி, தொழில் செய்தாலும் சரி, அவர் நீடி வாழ வேண்டும் வாழ்த்துக்கிறேன். ஆக இந்த சங்கம் நன்றி உள்ள சங்கம். யார் உதவி செய்தாலும் சரி, மனசை வச்சுருப்பாதே, அவை ஒரு பைசா கொடுத்தாலும் சிறிய உதவி செய்தாலும் சரி, பெருசாக போகுது, அந்த அளவுக்கு ஒரு நன்றி உள்ள சங்கம். இது இந்த இது மட்டும் இல்லை, ஒருவன் எந்த அவன் தன்னை அர்ப்பணித்தான் சரி, அவனுடைய இயல்பு கட்டமாக தொண்டு செய்ய முடியும். ஆக இந்த சங்கம் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.